நான் ஏஎல்பி ஜோதிடர் சந்திரமௌலி. ஏஎல்பி முறையில் நம்ம ஒரு ஜாதகத்தை இன்னைக்கு ஆய்வு பண்ண போறோம். ரொம்ப எளிமையா ரெண்டு மூணு கிரகங்களை வச்சு ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளை சொல்லிட முடியும், இல்ல எதிர்காலத்தை கணிச்சு சொல்லிட முடியும்னே சொல்லலாம். அவ்வளோ ஈஸியா வந்து ஏஎல்பியில சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமா சொல்லலாம். இந்த ஏஎல்பி முறையை உருவாக்குனவர் ஏஎல்பி இன்வென்டர் திரு வாக்கு யோகி பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் தான். இப்போவும் ஏஎல்பி அடிப்படை வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு, தாராளமாக நீங்கள் வந்து வகுப்பில் கலந்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி பலன் பார்க்குற விதத்தை நம்ம எப்படின்னு பார்ப்போம். இவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு, அதனால நிறைய மன உளைச்சல். இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு. நாம் அவருக்கு இதை எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏஎல்பி கடகலக்னம், கடகத்திலேயே வந்து செவ்வாய் இருக்காரு, கடகலக்னத்துக்குரிய சந்திரன் ஏஎல்பிக்கு ஒன்பதுல இருக்காரு. ஜாதகர் நல்லா இருக்காருன்னா ஜாதகர் நல்லா இருக்காரு. ஆனா பிரச்சனைன்னு சொன்னீங்களேன்னா, அவருக்கு இப்போ நிறையவே பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. அது எப்படின்னு பார்ப்போம். ஏஎல்பி செவ்வாயில் இருக்காரு, பத்தாம் அதிபதியே வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலமா பெரிய மன அழுத்தத்தை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல சனியோட பார்வையும் வேற, செவ்வாய் சனியும் பார்த்துக்கிறதுனால ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். நம்ம முன்னாடியே அவரை வந்து விவரிச்சிருந்தோம். ஏஎல்பி கடகத்துக்குள்ளே போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுங்க அப்படின்னும் நம்ம முன்கூட்டியே வந்து அவருக்கு தகவல் சொல்லிட்டோம். இப்போ அவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ரத்த சம்பந்தமான பிரச்சனை தான். நிறைய மன உளைச்சல்னால அவருடைய மூளை பாதிப்பு ஏற்பட்டு ரத்த சம்பந்தமான வாமிட் எடுத்திருக்காரு, நிறையவே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காரு. இதை தீர்க்கறதுக்கான ஆலோசனைகளை நம்ம வந்து அவருக்கு கொடுத்துட்டோம். இது நீங்க பலன் பார்க்கும்போது எளிமையா வந்து ஏஐபிலிருந்து செவ்வாய் செவ்வாய்க்கு எட்டாம் பார்வையா சனியை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி, ரத்த சம்பந்தமான பிரச்சனை, அதுவும் ஏஐல இருக்கிற செவ்வாய் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர், மன ரீதியான அழுத்தத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு நம்ம முன்கூட்டியே அவருக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி எளிமையான பலன்களை நீங்க வந்து ஏஎல்பி மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் கட்டாயமா ஏஎல்பி ஜாயின் பண்ணுங்க, உங்களாலையும் எளிமையா பலன் பார்க்க முடியும். முன்கூட்டியே நிறைய விஷயங்களை உங்களால தெரிஞ்சுக்க முடியும், உங்க வாடிக்கையாளர்களுக்கும் எளிமையா சொல்ல முடியும். நம்ம மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை ஜோதிட ஆராய்ச்சியாளர் சந்திரமௌலி காஞ்சிபுரத்திலிருந்து நன்றி, வணக்கம்.